ஊரடங்கு காரணமாக வீடு வீடாக நோயாளிகளை தேடி சிகிச்சை அளித்து வந்தவர் போலி மருத்துவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. மாவட்ட காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? போலீசாரிடம் சிக்கியதால் பவ்யமாக நிற்கும் இவர்தான் கைராசி போலி மருத்துவர் பன்னீர் செல்வம். 10ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு பலருக்கும் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை கொரோனா தொற்று அம்பலப்படுத்தியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த விண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் 47 வயதான பன்னீர் செல்வம். 10ஆம் வகுப்பு மட்டும் படித்த பன்னீர் செல்வம் போலி மருத்துவரான தனது அண்ணனிடம் 5 வருடங்களுக்கு மேல் மருத்துவ பயிற்சி பெற்றுள்ளார். விண்ணமங்கலத்தில் உள்ள தனது வீட்டிலேயே சிறிய மருத்துவ மையம் நடத்தி வந்துள்ளார் பன்னீர் செல்வம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவராக வலம் வந்த பன்னீர் செல்வம் சளி இருமலுக்கு கைராசி மருத்துவராக பேசப்பட்டுள்ளார். ஊரடங்கு காரணமாக தனது போலி மருத்துவ மையத்திற்கு நோயாளிகள் யாரும் வராததால் வருமானமின்றி தவித்துள்ளார் பன்னீர் செல்வம். களத்தில் குதிக்க திட்டமிட்ட பன்னீர் செல்வம் தனது இருசக்கர வாகனத்தில் மருத்துவர் என்று ஸ்டிக்கர் ஒட்டி ஆரணி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல தொடங்கியுள்ளார். மருத்துவர் வீடு தேடி வருவதால் மகிழ்ச்சியடைந்த மக்கள் அவரிடம் சிகிச்சை எடுத்துக் கொண்டனர். இந்த நிலையில்தான் போலி மருத்துவர் வீடு வீடாக செல்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்திக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீசார் மற்றும் ஆரணி மருத்துவ அலுவலர் தலைமையில் அதிரடியாக பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் குழுவினர் அவரது வீட்டை சோதனை செய்தனர். அங்கிருந்து ஊசிகள் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. பன்னீர்செல்வத்தை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ படிப்பு முடித்துவிட்டு கிளினிக் அல்லது மருத்துவமனையில் மட்டும்தான் சிகிச்சை அளிப்போம் என மருத்துவர்கள் அடம் பிடிப்பதால் பன்னீர்செல்வம் போன்ற போலி டாக்டர்களுக்கு மக்கள் மத்தியில் மவுசு கூடிவிடுகிறது. போலி மருத்துவர்களிடம் ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். திருப்பத்தூர்